எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேயர்களே, இப்போ நாம் எங்கே இருக்கிறோன்னு பார்த்தா நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம். சேந்தமங்கலம் பெரிய மாரியம்மன் கோயிலுங்க, அதுக்கு அடுத்தது காந்திபுரம். காந்திபுரத்துலேருந்து எக்ஸாக்டாக உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் பயணங்க. 3 ஏக்கர் 30 செண்டு ஒரு சொத்து ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த சொத்து பார்த்தீங்கன்னா 120 பெரிய மரங்க, 100 சின்ன மரம் இருக்குது, தென்னை மரம். அதே மாதிரி உங்களுக்கு கிணறு இருக்குதுங்க இலவச சர்வீஸோடு. இந்த சொத்தை பொறுத்த மட்டும் இல்லை, எந்த ஒரு லோனுமே கிடையாது. அண்ணன் தம்பிங்க சொத்து, உடனடியாக பேரம் பேசி வாங்கக்கூடிய சொத்துங்க. அதே மாதிரி வாங்கி ரீசேல் பண்ணுறதும் அருமையான சொத்து உங்களுக்கு. மண் நல்லா செம்மண், அதாவது 24 மணி நேரம் தண்ணி வடிக்க முடியாது, அந்தளவுக்கு அன்லிமிட்டட் வாட்ரு. விவசாயத்துக்கு ஏற்ற பூமி இது. அப்படியே ஒளிப்பதிவு பண்ண வந்திருக்கோம். இது வந்து நம்ம யூடியூப்போட சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் விற்று கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. டாக்குமெண்ட் ஜெராக்ஸும் அவர்கிட்ட வாங்கியிருக்கிறோம். இடம் பிடிச்சது அப்படின்னா இம்மீடியட்டாக அவர்கிட்டே பேரம் பேசி நான் வாங்கி தரது என்னோடய பொறுப்புங்க. 2% கமிஷனு, சைட் விசிட் ரூபாய் 800 ரூபாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து காந்திபுரம் சைடில் இடம் வேணும்னு என்கிட்ட கேட்டாங்க. கோயம்புத்தூர், ஈரோடு, திண்டுக்கல்லேருந்து கூட நேற்று ஒருத்தர் கேட்டார், எனக்கு வந்து சேந்தமங்கலம் பக்கத்தில் சொத்து வேணுங்க, ஏக்கரை பற்றி கவலை இல்லை, விலையை பற்றி கவலை இல்லை அப்படின்னாரு. அவருக்காக வந்து ஒளிப்பதிவு பண்ணிகிட்ருக்கேன். இந்த ப்ராப்பர்ட்டியோட உரிமையாளரோட அனுமதி பெற்று தான் இப்போ ஒளிப்பதிவு பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி இந்த சொத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஸ்துப்படி இருக்குதுங்க. ப்ராப்பர்ட்டி சனி மூலை வந்து கொஞ்சம் இழுத்த மாதிரி வருது. வாங்குறவங்க வந்து நல்லா நிம்மதியாக வாழலாம், நோய் நொடி இல்லாத. அப்படியே நடந்து போயிட்டுருக்குறோம் சொத்தில். வரவழியவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய லாரி டிப்பர்லாம் பார்த்தீங்க. அதே மாதிரி இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் வாகன போக்குவரத்துக்கு லாரி, அதே மாதிரி போர் போடுற வண்டி எல்லாமே வரலாங்க. நல்ல அகலமான ரோடு வசதி இருக்குது. எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேயர்களே, உங்களோட சொத்தும் விற்க முடியல அப்படின்னா தாராளமாக எங்கள் நிறுவனத்தை காண்டாக்ட் பண்ணலாம். ஒரே மாதத்தில் அதிகப்படியே ஒரு 4 வாரத்தில் விற்று கொடுத்துருவோம். இது தனியாக விளம்பர கட்டணம் செலுத்த மாதிரி வருங்க. அதே மாதிரி நீங்கள் ஒளிப்பதிவு பண்ணும்போது அந்த ஆவணங்கள் வந்து ஜெராக்ஸ் ஒன்று எங்கிட்ட கொடுத்துடணும். அப்போ தான் வந்து வாடிக்கையர் லீகல் ஒப்பீனியன் பார்த்து உடனே கரை எடுத்துருவாங்க. எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேயர்களே, வாடிக்கையரோட அனுமதி பெற்று இந்த சொத்து ஒளிப்பதிவு பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே நடந்து போயிட்டுருக்குறேங்க. மண் நல்லா அருமையான மண்ணுங்க. அதே மாதிரி தண்ணி வந்து பார்த்தா உங்களுக்கு அன்லிமிட்டட் வாட்ரு, அளவு கூட இந்த தண்ணீர் வசதி இருக்குது. கரெக்டாக 2 பேர் இதில் சைனிங் அத்தாரிட்டி. கையெழுத்துன்னு பார்த்தா உங்களுக்கு 2 பேர் கையெழுத்து போட வேண்டாம், அண்ணன் தம்பி 2 பேர். கரை ஆஃபீஸ்ன்னு பார்த்தா உங்களுக்கு சேந்தமங்கலம் ஊராட்சி ஒன்றியம், அங்கே தான் சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், அங்கே தான் நீங்கள் கரை எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த சொத்து. இதனோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 3 ஏக்கர் 30 செண்டுங்க. ஒரு வருமானத்திற்கு உங்களுக்கு தென்னை மரம் குத்தவ மூலியமாக ஒரு வருமானம் வரலாம், அல்லது நீங்களே கூட தேங்காய் வெட்டி நீங்கள் மார்க்கெட்டில் வைக்கலாம். ராசிபுரத்தில் இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். அருமையான சொத்துங்க. பக்கத்துலேயே உங்களுக்கு காரவள்ளி இருக்குதுங்க. காரவள்ளியெலாம் பார்த்தா ஏக்கர் வந்து 1 கோடி 1.5 கோடி சொல்கிறாங்க. இந்த இடம் வந்து நீங்கள் கிரையை எடுத்து பண்ணும்போது நானே உங்களுக்கு நல்ல லாபத்துக்கு விற்று கொடுத்துருவேன் நான். ஏன்னா உடனடி கிரையை எடுக்கும்போது கொஞ்சம் ரேட்டை அனுசரித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 1 ஏக்கர் என்ன விலை அப்படிங்கிற நான் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லியிருக்கிறேன். 1 ஏக்கர் விலை நான் குறிப்பிட்டிருக்கிறேன், அதை நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம். அருமையான மண்ணுங்க, செம்மண். பாருங்கள் அப்படியே செம்மண் காட்டுற பாருங்கள். எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேயர்களே, உங்களோட பேராதரவுக்கு மிக்க நன்றி. ஏன்னா தினசரி வந்து ஒரு வீடியோ போட்டால் 10,000 பேர் பார்க்குறாங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுக்கு உற்சாகமாக இருக்கும். அப்போ தான் உங்களோட ஆதரவால் நாங்கள் டெய்லி 30 நாளைக்கு 30 வீடியோ போட்டுட்ருக்கோம். இந்த சொத்தை பொறுத்த வரைக்கும் நேரடியாக விவசாயிகிட்டே இருக்குதுங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு மாடு இந்த மாதிரி வளர்த்துறதுக்கு நல்ல நிழல், உங்களுக்கு தென்னை மரம் நிழல் அருமையாக இருக்குது. பாருங்கள் அப்படி காட்டிகிட்டு ஒழிப்பதில் பாருங்கள். இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொல்யூஷன் கிடையாது, பக்கத்தில் இயற்கையான ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. இந்த சொத்து 3 ஏக்கர் 30 செண்டு. இந்த நில உரிமையாளர் வந்து என்னோடய யூடியூப்போட சப்ஸ்கிரைபருங்க, விற்று கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இது 2% கமிஷன் தரதான் வாக்குறுதி கொடுத்துருக்காரு. ஆகவே நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உடனடியே ஒரே வாரத்தில் கரைய பண்ணும்போது உங்களுக்கு அந்த அண்ணங்கிட்ட நான் அனுசரித்து வாங்கி தரது என்னோடய பொறுப்புங்க. டோட்டலாக வந்து அளவு வந்து 3 ஏக்கர் 30 செண்டுங்க சார். அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு லோனுமே கிடையாது, நேரடியாக கரையம் பண்ணக்கூடிய தகுதியான சொத்துங்க. அப்படியே நடந்து போயிட்டுருக்குறோம். செம்மண்.
கிணறு எந்த சைடுங்கண்ணா இருக்குது? ஓகே ஓகே. ஆ அப்படி கிணத்துக்கு போயிட்டுருக்குறோம். அப்படி முன்னாடி போகணும். இங்கே நில்லு, இது உங்களுக்கு தானே? இங்கே அப்படி நில்லுங்க. சரி, இப்போ அப்படி அப்படியே கேமரா போகிறேங்க. ஓ, அதையும் பிடிக்கல, முதல்ல எடிட்டிங் தானே. அப்படியும் கேமரா போகிறேங்க. மொத்தம் எத்தனை ஏக்கரும் சார் உங்களுக்கு? 330ங்க. ப்ராப்பர்ட்டியில் எந்த லோன் ஏதாவது இருக்கா? எந்த லோனும் கிடையாதுங்க. எந்த லோனும் இல்லை, கையெழுத்து வந்து நீங்களும் உங்கள் தம்பியுமா? மட்டும் போட்டு கொடுக்கணும். அருமை போச்சு. அளந்து கொடுக்குறது உங்கள் பொறுப்பு. அளந்து கொடுத்துட்றேங்க. அப்படியே உங்கள் இந்த பாக்கு மரம்லாம் வச்சுருக்கீங்களா? கொஞ்சம் காட்டுங்க, காட்டுங்க பார்க்கலாம். விவசாயி சொன்னாருங்க, பாருங்க, நேரடியாக ஒளிப்பதிவு பண்ணிகிட்ருக்கோம். அருமையான சொத்துங்க, தங்க மாட்டம் சொத்து இது. இதை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி ரீசேல் பண்ணாலும் உங்களுக்கு பல மடங்கு லாபம் கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் வாங்கி லாபத்துக்கு விற்கிறாங்க, அதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். அப்படி நடந்து போயிட்டுருக்காரு, அவர் பின்னாடி நாங்கள் ஒளிப்பதிவு பண்ணிகிட்ருக்கோம். பாக்கு மரம் கண்ணு வச்சுருக்காரு, அதையும் இப்போ காட்ட போகிறாரு. இந்த பாக்கு மரத்தை கொஞ்சம் காட்டுங்க சார். அப்படி ஆ அப்படி இதுங்க. மொத்தம் எத்தனை கண்ணுங்க? மொத்தம் 950 கண்ணு இருக்குங்க. பாக்கு மரம் கண்ணு வச்சுருக்கிறத விவசாயி சொல்கிறாரு. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 950 கண்ணு. தோப்புக்குள்ளே 500 கண்ணு இருக்குங்க. தோப்புக்குள்ளே 500 கண்ணு. 1500 கண்ணு இருக்குங்க. 1500 கண்ணு. அதே மாதிரி மண்ணு வந்து நல்லா செம்மண்ணுங்க. அருமையான சொத்துங்க. வாடிக்கையாளர்களே, ஏன்டா அதிகமாக வந்து கோயம்புத்தூருக்காரர் அதிகமாக வாங்கியிருக்காங்க என்னோட நிறுவனத்தில். இந்த சொத்தை பொறுத்த வரைக்கும் வாங்குறையும் நல்லா கொடுத்து வச்சுவீங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தண்ணி வந்து அன்லிமிட்டட் வாட்ரு. ஏன்னா கொல்லிமலை வாட்ரு ஒரு குடம் 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க நாமக்கல் மாவட்டத்தில். ஆக இப்போ கிணத்தி நேரடியாக ஒளிப்பதிவு பண்ண போகிறோம். அப்படியே கிணத்த காட்டுங்க சார். ரைட், அந்த பக்கம் போயிடலாம். ரைட்டு, ரைட்டு, ஓகே. எஸ்என்பி நிறுவன வாடிக்கையாளர்களே, பாருங்கள், இந்த மாதிரி நேரடியாக ஒரு விவசாயிகிட்டே ஒளிப்பதிவு பண்ணுற பாக்கியம் கிடச்சிருக்கு. இது வாங்குறவங்க வந்து நிம்மதியாக வாழலாம். அருமையான சொத்து இது. அப்படியே நடந்து போயிட்டுருக்குறோம், அப்படியே வரப்பில் போயிட்டுருக்கோம். பக்கத்துலேயே உங்களுக்கு கொல்லிமலை இருக்கிறதுனால இடம் வந்து நல்ல ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு இயற்கையான சூழ்நிலையில் இருக்குது ப்ராப்பர்ட்டி. தண்ணி வந்து ஆறு ஓட்டுற மாதிரி இருக்குங்க. இந்த தண்ணி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல அருமையான தண்ணிங்க. இப்போ அப்படியே போயிட்டுருக்கோம். பாக்கு கண்ணு, பாக்கு கண்ணு. பக்கத்திலே பாருங்கள், மாடுகள் கட்டிருக்கிறாங்க. இடம் வந்து நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கிறாங்க. ஏன்னா எல்லாமே நல்லா ப்ராப்பராக விவசாயத்து மாதிரி சமன்படுத்தி நல்லா பக்குவமாக வச்சுருக்கிறாங்க இடம். ரைட்டுங்க. அப்படியே அந்த கிணத்தை கொஞ்சம் காட்டுங்க சார். அப்படியே ப்ராப்பர்ட்டி நடந்து போயிட்டுருக்கோம். முன்னாடி வந்து விவசாயி போயிட்டுருக்கார். பாருங்கள், தண்ணி விட்டுருக்குறாங்க காலையிலேயே. அப்படியே பாருங்கள் ஒளிப்பதிவு. இந்த மாதிரி தோட்டம்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கடவுளோட அருள் இருந்தால் தான் இந்த மாதிரி தோட்டம் வாங்க முடியும். ஏன்னா தண்ணி தான் ஒரு விவசாயத்து முக்கியம். இந்த விவசாயி வந்து தண்ணி வந்து அன்லிமிட்டட் வச்சுருக்காரு. எடுக்கு எடுக்கு அப்படியே ஊறிக்கிட்டே இருக்குது. பக்கத்துலேயே கொல்லிமலை இருக்குது. அதேமாதிரி காரவள்ளி தாண்டி தான் நீங்கள் கொல்லிமலை இருக்குங்க. கொல்லிமலை பக்கத்தில் காரவள்ளி, இதுக்கு பக்கத்தில் ரொம்ப 5 நிமிஷம் நீங்கள் காரவள்ளி போயிடலாம். காரவள்ளியெலாம் ஒரு ஏக்கர் 2 கோடி 2.5 கோடி போயிட்டுருக்கு. அப்படி நடந்து போயிட்டு இயற்கையான எழில் கொஞ்சம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி 900 மாதிரி இருக்குது இந்த இடம். அம்சமாக இருக்குதுங்க. அப்படி பாருங்கள், ஒரு வீடும் ஒன்று இருக்குங்க. ஒரு நடுத்தர குடும்பம் தான் தங்குற அளவுக்கு இருக்குது. அதேமாதிரி மாடு கட்டுற செட்டும் இருக்குது இந்த விவசாயிக்கிட்ட. பாருங்கள், அதை அப்படி காட்டுற மாதிரி ஒளிப்பதிவு. மாடு கட்டியிருக்காரு, பக்கத்திலே வந்து நல்லா கட்டில் போட்டு படுத்துங்கிற அளவு ஒரு செட்டு அமைச்சிருக்காரு. எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேயர்களே, இந்த சொத்து வந்து சீக்கிரம் விற்று போயிருங்க.
அதனால் வந்து யார் முதல்ல உடனடியாக கரையம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு தெரியலைங்க. ஏன்னா நான் ஒளிப்பதிவு பண்ணலே இந்த மாதிரி ஒரு இயற்கையான இடம் அமையவே கிடையாது. இந்த சொத்து பொறுத்தர எந்த ஒரு லோனுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இடம் பிடிச்சதுன்னா இம்மீடியட்டாக அங்கேயே பேச்சுவார்த்தை பண்ணிக்கலாம், நேரடி விவசாயிக்கிட்டே பண்ணித்தரேன் நான். நடந்து போயிட்டுருக்குறேங்க. இது உங்களுக்கு தாங்கண்ணா அது உள்ள இதோட சரி ஓகே. கண்ணுக்குட்டி இந்த கட்டாந்தரையில் வந்து கண்ணுக்குட்டி இருக்குது, நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. இப்போ வந்து கிணத்தை பார்க்க போகிறோம். 24 மணி நேரம் தண்ணி வடிக்க முடியாதுங்க, அன்லிமிட்டட் வாட்டர் சோர்ஸ். ஆ ரைட்டு ஓகே ஓகே ஓகே. அப்படி பாஞ்சிட்டு இருக்குது, எடுக்கலாம். அருமை போச்சு. நீ அப்படியே முன்னாடி போங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் தான் ஓனர். எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனலர்களே, இந்த சொத்து வேணும் அப்படின்னா தாராளமாக என்னோட நிறுவனத்தை கான்டாக்ட் பண்ணலாம். நாங்களே நேரடியாக அழைச்சிட்டு போய் விவசாயிகிட்ட வந்து டாக்குமெண்ட் இருக்குது, பொருளை பொறுத்தர எந்த ஒரு லோனும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. உடனடி கரைய பண்ணுற பட்சத்தில் உங்களை கொஞ்சம் குறைச்சிக்குவார். இது என்ன வேலை அப்படின்னு சொல்லியிருக்கேன். தண்ணி பாருங்கதா பிரமாதமாக போயிட்டுருக்குங்க. தண்ணி ஓடிட்டு இருக்குது பாருங்க, நேரடியாக பார்க்குறீங்க. இந்த சொத்தை கொள்முதல் செய்து நிம்மதியாக நோய் நொடியின்றி வாழ வேண்டும். எல்லாம் வல்ல எம்பெருமான் பெருமாளை வேண்டி பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.